ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு செம நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு லொக்கேஷனில் 3.75 சென்ட் நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க. 30x55 அப்படிங்கிற அளவுடைய லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங்லே மெயின் டோர் வச்ச மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2BHK இண்டிவிஜுவல் வில்லா. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், லிவிங் ஹால், பூஜா ரூம், மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா, டபுள் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம். எல்லா ரூம்ஸுக்குமே ஸ்பெஷலைஸ்டாக என்னென்ன மாதிரியான இன்டீரியர்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ஹாலுக்கு தேவையான டிவி வால் யூனிட், பூஜா ரேக்னு எல்லாமே ஸ்பெஷலான ஒரு செமி ஃபர்னிஷ்டு டைப்லேயே இந்த வீடை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான சைஸில் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்ஸ், டெக்ஸ்சர் ஒர்க் வித் ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ், டாப் லைட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரா ஆகிறதுக்கு டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனேயே பெரிய கார் பார்க்கிங் ஏரியா, 16x17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா. போர்டிகோ ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸுங்க, ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்ப்பும் போர்டிகோ ஏரியாலேயே கொடுத்துருக்காங்க. தென் வீட்டோட அவுட்டர் வால் பொறுத்த வரைக்கும் ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ், அதில் சின்ன பார்டர் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ஒர்க் பண்ண உட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட லிவிங் ஹால், 16x17 சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் லைட்ஸ் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி கிளாஸ் டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் டார்க் ஆரஞ்ச் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அந்த சைட் வால்லையேமும் நமக்கு டிவி வால் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வால் யூனிட்லேயே பேஸ் கேபினட், ஷோகேஸ் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டாப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வால் யூனிட்க்கு ஆப்போசிட் சைட் வால்லையுமே ஆரஞ்ச் கலர் பெயிண்டிங் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஆர்ச் வழியில் என்ட்ராகிறோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டைனிங் கம் கிச்சன், ஸ்ட்ரெயிட்டாக வடக்கு பார்த்த மாதிரியே பூஜா ரூம், ரைட் சைடில் பெட்ரூம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூஜா ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும் 4x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேலே லைட் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியா. கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் தாங்க. கிச்சன் கம் டைனிங் ரெண்டும் சேர்த்து 8x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். கிச்சனில் மட்டுமே 2 விண்டோ அண்ட் டைனிங் ஏரியாவில் 1 விண்டோ கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு லெதர் டைப் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேஸ் கேபினட்ஸ், ஓவர்ஹெட் கேபினட், லாஸ்ட் கபோர்ட் ஒர்க், இது எல்லாமே சேம் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி மைல்டான கலர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீட்டான ஒரு லுக் க்ரியேட் ஆகுதுங்க. டைனிங் ஏரியாவுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிசைனில் ஒரு உட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனே செம்மையாக இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16 அப்படிங்கிற சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த சாண்டல் கலர் பெயிண்டிங்கே கொடுத்துட்டாங்க. டபுள் சைட் வால்லையுமே 2 விண்டோ அண்ட் மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்டு கபோர்ட் மாதிரி. அண்ட் இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம்ங்க. இதோட சைஸ் 4.5x7 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளாசட் டைப். பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு நல்ல காஃபி ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், அதை மேட்ச் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ்லேயே வால் டைல்ஸ் செராமிக் டைல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க.
இன்னொரு பெட்ரூம் நம்ம வீட்டுக்குள்ளே மெயின் டோர் வழியில் என்ட்ரு ஆன உடனே ரைட் சைடு ஹால்லேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 10x10. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். ஒன் சைடு மட்டும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சின்னதாக அங்கே மாதிரியே ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. தென் ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு மேலே இருக்கிற ஏரியாவையும் க்ளோஸ் பண்ணி நமக்கு கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 5x10 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீளமாக தெரியுதுங்க. தென் இதுலேயும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாகவும் லே பண்ணியிருக்காங்க. தென் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை நம்மளோட போர்டிகோ ஏரியாவிலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஏரியாவில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அண்ட் டேப் கனெக்ஷனும் இருக்குங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4x6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் இந்தியன் டாய்லெட் டைப்புங்க. இங்கேயும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் லேண்ட் ஏரியா பெருசு அப்படிங்கிறதுனால காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் இடையிலே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. இது நம்ம டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். அந்த ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு மட்டும் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ், துணி துவைக்கிறதுக்கான கல், தென் அங்கேயே பக்கத்துலேயே டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷனும் இருக்குங்க. இந்த வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. டோட்டலாக 60 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடு பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பரோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிடுங்க.